பூகோள வரைபடத்தில் புகழ்மிக்க இயற்கை துறைமுகம் திருகோணமலை துறைமுகம். இந்த இயற்கை அழகின் அமைவிடம் எமது தாயகத்தின் தலைநகராக இருப்பது பெருமைக்குரியது. தமிழர்களின் பலம்மிக்க பலம்மிக்க இந்த சொத்து தமிழர்களிடம் இருப்பதுதான் நியாயமானது. அந்த நிலையை நிலைப்பிக்க தமிழர்களின் கடற்பலம் உணர்வின் உச்சத்தில் நின்று போராடுகிறது. 11/3/98 அன்று அதிகாலை 1:30 அளவில் திருகோணமலை துறைமுகத்துக்குள்ள வந்து உள்துறைமுகத்துக்குள்ள இருக்கிற வட்டத்தீவு, அதாவது வந்து துறைமுகத்துக்கு உள்ள வந்து எந்த ஒரு கடற்கலங்களும் உள்ள போக முடியாத அளவுக்கு தடுத்திருக்கிற இடம் வந்த இடத்துல வந்து ஒரு நீருந்து விசப்படகில வந்து ஸ்ரீலங்கா கடற்படையினுடைய அணியொண்டு ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடுறது. அப்போ அந்த ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடுற அந்த கடற்படை அணியை வந்து மூழ்கடிக்கிறது தான் அன்றைய தாக்குதல் என்ற திட்டம். அப்போ அந்த திட்டத்துக்கு அமைவாக இந்த தாக்குதலை வந்து லெப்டினன்ட் கர்னல் கடற்கரம்புலி லெப்டினன்ட் கர்னல் வள்ளுவன் தான் வழி நடத்தி கொண்டிருந்தவர். அப்போ இந்த கடற்புலிகளை கடற்கரம்புலிகளான இசியாளன் கோபி இவர்களை பொறுத்தளவில் அந்த நேரம் இயங்கிக் கொண்டிருந்த கடல் சிறுத்தை படப்பிரிவு, அதாவது எங்களுடைய கடல் கொமாண்டோ அணி. அந்த கொமாண்டோ அணியில் இருக்கிற கேப்டன் இசியாளனும் கேப்டன் கோபியும் அவர்கள் கடற்கரம்புலிகளாக லெப்டினன்ட் ஜோன்சன் வந்து கூட்டி கொண்டு போய், அதாவது உள்ள நகர்த்தி கொண்டு போய் அந்த நீருந்து விசப்படக வந்து மோதி அடிக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்தார். வழியை ஏற்படுத்தி கொடுக்க இவர்கள் வந்து குறித்த இலக்கில் வந்து அடிச்சு அந்த நீருந்து விசப்படகு மூழ்கடிக்கப்பட்டது. செபஸ்டியன் அகஸ்தீன் என்ற இயற்பெயரை கொண்ட கடற்கரம்புலி கேப்டன் கோபி நுவரெலியா மாவட்டத்தை பிறப்பிடமாக கொண்டவன். தமிழீழ விடுதலை போராட்டத்தில் 1991 இணைந்து தனது பணியை புரட்சி பாதையில் சிறப்புறச் செய்தவன். இயல்பிலேயே சுறுசுறுப்புடன் கூடிய குறும்புக்காரன் கோபி 1993 கடற்சிறுத்தை அணிக்கு தெரிவாகி தனது தேச கடமையை கடல் மடியில் பதிவாக்கினான். எதிலும் துணிந்து நின்று செயல்படும் ஆற்றல் கோபியிடம் நிறைந்திருக்கும். பல கள முனைகளில் கால்பதித்து தனது வீரச் செயல் அழகை விளக்கி காட்டியவன். பொறுப்பாழ்கையும் கோபியிடம் அழகாகவே இருந்தன. 1998 தன்னை கடற்கரும்புலிகள் அணியில் இணைத்துக் கொண்டு காத்திருப்போடு உழைத்துக் கொண்டிருந்தான். 1998 March 11 திருமலை துறைமுகத்திற்குள் தரித்து நின்ற நீருந்து விசைப்படகில் மோதி வெற்றி தந்தான் இந்த காவிய வீரன். சுந்தரராஜன் ரவிராஜா என்ற இயற்பெயரை கொண்ட கடற்கரும்புலி கேப்டன் இசையாளன் கிளிநொச்சி ரத்தினபுரத்தை புறப்படமாக கொண்டவன். 1992 தமிழீழ விடுதலை போராட்டத்தில் இணைந்து ஜப்பான் 2 பயிற்சி பாசறையில் ஆரம்ப இராணுவ பயிற்சிகளை பெற்றுக்கொண்டான். படைத்துறை பள்ளியில் இவனது ஆரம்பகால போராட்ட வாழ்வு அமைந்திருந்தது. மெல்ல மெல்ல தனது ஆளுமை விழுதுகளை பரப்பி செயலை அழகுபடுத்தி காட்டினான். களமுனைகள் பலவற்றில் இசையாளனின் பங்கும் கைகொடுத்தது. இயந்திர திருத்துணராக, சாரதியாக, வேவு நடவடிக்கை வீரனாக என்று பல கோணங்களிலும் தனது ஆற்றலை வெளிப்படுத்தி காட்டினான். சோர்வுக்கு அடிபணியாத இவனது இயல்பான சுபாவம் பல வெற்றிகளை இவனது வாழ்வுக்கு பெற்றுக் கொடுத்தது. 1998 கடற்புலிகள் அணியில் தன்னை இணைத்து கொண்ட இசையாளன் 1998 March 11 திருகோணமலை துறைமுகத்துக்குள் தரித்து நின்ற நீரூந்து விசைப்படகில் மோதி இனவாழ்வுக்கு பலம் தந்தான்.